கிருஷ்ணகிரி அருகே உள்ள பெரியமுத்தூர் பகுதியில் வசிக்கும் ஆதி திராவிடர் மக்கள் வசிக்கும் நாகராஜபுரம் கிராம மக்களுக்கு 4 நாட்களாக குடிநீர் வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி அருகே உள்ள பெரியமுத்தூர் பகுதியில் வசிக்கும் 100க்கும் மேற்பட்ட ஆதி திராவிடர் மக்கள் வசிக்கும் நாகராஜபுரம் பகுதியில் கடந்த பல நாட்களாக குடிநீர் வழங்கப்படவில்லை என தெரிகின்றது. இதனால் குடிநீரின்றி அவதிப்பட்ட நாகராஜபுரம் பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கவில்லை என்று தெரிகின்றது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் கிருஷ்ணகிரி கேஆர்பி அணை சாலையில் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சாலை மறியல் போராட்டம் குறித்து தகவல் அறிந்த ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் காவல்துறையினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் நாகராஜபுரம் கிராமத்திற்கு கொண்டு செல்லும் தண்ணீர் குழாயை மருமனவர்கள் உடைத்து விட்டதால் தான் இப்பகுதி மக்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. எனவே உடைந்த தண்ணீர் குழாயை சரி செய்து தண்ணீர் உடனடியாக இப்பகுதி மக்களுக்கு தண்ணீர் விட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். அதன் பிறகு சாலை மறியல் போராட்டத்தினை கைவிட்டு கலைந்து சென்றனர். தண்ணி மூணு மாசமா தண்ணி அங்கங்க குடதல் தான் எடுத்துனுக்குறோம் நாங்க. சரியா, எங்க வீட்டுக்கு நாங்களும் வேலைக்கு 8 மணிக்கெல்லாம் போக வேண்டியதா இருக்குது. நாங்களும் சொல்லி சொல்லி தலைவரும் கிட்ட சொன்னோம், எல்லாருக்கிட்டையும் தண்ணி எடுத்துருக்கு விடுறவங்க கிட்ட எல்லாருக்கிட்டுமே சொன்னோம். சொன்னது என்னமே கண்டுக்கல அவங்க. நாங்கள் அங்கங்க தண்ணி எடுத்தா வேலை செய்யறோம், செஞ்சுட்டு நாங்கள் வேலைக்கு போறோம். சொன்னதுக்கு இப்போ தலைவர் வந்து கூப்பிட்டு கேட்டு போனாரு. சாலை மறியல் பண்ண பின்னாடி கூப்பிட்டு கேட்டு போனதுக்கு நாங்கள் இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்தில் கேட்டு ரெடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு போயின்னுக்குறாங்க. பண்ணுவாங்களா என்னான்னு தெரியல. பெரியமுத்தூர் பஞ்சாயத்து நாகராஜபுரம் கிராமத்தில் வசிக்கிறோம். குடிநீர் தட்டுப்பாடு நிறையா இருக்குது. இப்போ கடந்த பணியே இல்லை. குடிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக போடுறோம். பஞ்சாயத்து பிரசிடண்ட்டுக்கோ இல்லை அதிகாரிகளுக்கோ சொன்னால் யாரும் நடவடிக்கை எடுக்கல. தான் வரன்றாங்க, 10 நிமிஷத்தில் வரன்றாங்க, 10 நாளும் ஆளு எட்டி பார்க்கல. அதனால தான் இன்றைக்கி வந்து பஸ்ஸை வந்து தடுத்து நிறுத்தி பார்த்து தண்ணிக்கு பார்த்து பண்ணி ஏற்பாடு. இப்போ என்ன சொல்றாரு பஞ்சாயத்து தலைவர்? வண்டி கூட்டினாலும் போடுறேன்னு சொன்னாரு. வண்டி இப்போ சொல்லிட்டு போயிருக்கிறாரு.